வணக்கம். இப்போ இன்னைக்கு மத்தியானம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நான்காவது ஐபிஎல் ஆட்டத்தில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஆட்டத்தில் விளையாண்டிருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம எம்எஸ் தோனி இன்னைக்கு இந்த ஆட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒதுங்கி ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம சிஎஸ்கே அணி ஒன்று இல்லை இரண்டு இல்லை சுமார் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப மோசமான படுதோல்வியை இப்போது ஹைதராபாத் அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஜடேஜா அவர் மீண்டும் டாஸ் தொடர்ந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம எம்எஸ் தோனி வெறும் 3 ரன்களுக்கு அவுட் ஆனாரு. ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் போராடி 20 ஓவருக்கு நம்ம சிஎஸ்கே அணி வெறும் 154 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஃபைட்டிங் ஸ்கோராக இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எம்எஸ் தோனி அவர் கை வச்சு டிஃபெண்ட் பண்ணார்னா நிச்சயமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நடந்த ஆட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி எந்த ஒரு இடத்துலையுமே பவுலர்களுக்கும் ஃபீல்டருக்கும் எந்த ஒரு அறிவுரையுமே நம்ம எம்எஸ் தோனி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஜடேஜா அவர் கூட எந்த ஒரு டிஸ்கஷன்லையுமே நம்ம எம்எஸ் தோனி அவர் ஈடுபடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஜடேஜா அவரும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம தோனி அவர்கிட்ட போய் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துலையுமே நம்ம எம்எஸ் தோனி எந்த ஒரு முயற்சியுமே வெற்றிக்காக அவர் எடுத்த மாதிரி தெரியல. அதாவது ஒட்டுமொத்தமாக பின்னாடி இருந்து கூட கேப்டன்சி பண்ணலை அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி முற்றிலும் அவர் இதில் இருந்து ஒதுங்கினதாக தெரியுது. இதனால் ஹைதராபாத் அணியின் விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் தடுமாறின நம்ம சிஎஸ்கே அணி கடைசியாக 14 பந்துகள் மீதம் இருக்கிறப்பவே 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு மோசமான படுதோல்வியை இப்போ நம்ம சிஎஸ்கே அணி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அணியின் இந்த பரிதாபமான நிலையை மைதானத்தில் இருந்து பார்த்த சிஎஸ்கே ரசிகர்கள் சில பேர் ரொம்பவே நெகிழ்ச்சியுடன் காணப்பட்டது மட்டுமல்லாமல் சில பேர் கண் கலங்கி அவங்க இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.